அடேய் மாப்பிள்ள இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ரீசன்ட் டைம் நம்ம போன கடை தான் மாஸ்மணி கடை. அந்த கடையில் பார்த்தா வேற லெவலில் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று ஆயிடுச்சு. என்னோட ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட் ஒருத்தன் அங்கேயே வேலைக்கு சேர்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்கான். என்னடா மாப்பிள்ள ஆச்சு, ஏன்டா இங்கே வந்து வேலைக்கு சேர்ந்தான்னு கேட்டா, அது ஒன்றும் இல்லைடா மாப்பிள்ள, இந்த மாதிரி ஆயிடுச்சுடா ஃபேமிலி சுச்சுவேஷன், அதனால தான் வேலைக்கு வந்தேன் அப்படின்னா, சரிடா சரிடா நீ பார்த்து வேலை பாருங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். நீங்கள் என்னடா பண்ணிட்டுருக்கேன்னு அவன் கேட்டான். நான் சொன்னேன் யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கேன்டா மாப்பிள்ள, வீடியோலாம் எல்லோரும் பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் மட்டும்தான் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். நீ வீடியோ போடுற மாப்பிள்ள, நான் உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஏற்றி தரேன்னு சொன்னான். அவன் சொன்னான் அதே மாதிரியே எனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கு இது வரைக்கும் ஏற்றி தந்துட்டு தான் இருக்கான். நீங்களும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்துட்ருக்கேன். அப்படியே மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு புது வகையான டிஷ்ஷு ஒன்று ரெடி பண்ணியே தந்துட்டான். இந்த டிஷ்ஷை நீ போடுறா, நீ அந்த டிஷ்லேயே